இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தவக்காலத்தினுடைய நிறைவாக இருக்கிற புனித வாரத்திற்குள்ளே தான் இன்றைக்கு நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு புனித வாரத்தினுடைய முதல் நாள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த முதல் நாளில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவருக்குமே ஒரு அழகான வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இப்பொழுது உடல்நலக்குறைவினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். நிச்சயமாக நம்முடைய ஜபங்கள் அவருக்கு வந்து ஒரு பேருதவியாக இருக்கும். சுவாச கோளாறு மற்றும் மூச்சு திணறல் காரணமாக ரோம் நகரத்தில் அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு சற்று ஓய்வு தேவை அப்படின்னு மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த இக்கட்டான ஒரு சூழலில், இந்த புனித வாரத்தில் நம்முடைய ஜபங்கள் அவருக்கு நல்ல உடல் சுகத்தை கடவுளிடமிருந்து பெற்றுத்தரும் என்கிற விசுவாசத்தோடு நம்முடைய திருச்சபையினுடைய தலைவருக்காக நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலும் மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் அவருக்காக ஒரு எளிய ஜபத்தை இறைவனிடத்தில் ஏறெடுக்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, புனித வாரத்தில் நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் வருகிற இந்த 7 நாட்களிலும் என்ன புனிதம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குருத்தோலை ஞாயிறான என்று ஆண்டவருடைய பாடுகளை வாசிக்க இருக்கிறோம். இந்த வாரத்தில் தான் ஆண்டவர் தன்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவனால் காட்டி கொடுக்கப்பட இருக்கிறார். இந்த வாரத்தில் தான் கடவுளுக்கே தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த வாரத்தில் தான் நீதிமான் ஒருவருக்கு அநியாய தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த வாரத்தில் ஒருவருக்கு தான் நன்மையை மட்டுமே செய்த அவருக்கு தீமையையும் அவமானத்தையுமே பரிசாக கொடுக்கிறார்கள். இந்த வாரத்தில் தான் மிகவும் கொடூரமான கல்வர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு சிலுவை சாவு கடவுளுக்கே கொடுக்கப்பட்ட ஒரு வாரமாக நம்ம பார்க்கிறோம். இதில் என்ன ஃபாதர் புனிதம் இருக்கிறது? நடந்தது பூரா அநியாயம் தானே நடந்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த வாரத்தில் தான் கடவுள் என்றால் என்ன என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு இலக்கணத்திற்கே மாற்று இலக்கணத்தை எழுதியிருப்பவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கடவுள் என்பவர் அதிகாரமிக்கவர், எல்லா இடத்திலும் நிரம்பியிருப்பவர், எல்லாவற்றையும் அறிந்திருப்பவர் அப்படின்று அவருக்கான இலக்கணத்தை நம்ம எழுதியிருப்போம். ஆனால் இன்றைக்கு கடவுள் என்பவர் அன்பே உருவானவர், கடவுள் என்பவர் இரக்கமே உருவானவர், கடவுள் என்பவர் தன்னுடைய மக்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் மீட்பிற்காகவும் தன்னுடைய இரத்தத்தையே விலையாக கொடுப்பவர், தன்னுடைய மக்களுக்காக அனைத்து அவமானங்களையும் சிலுவை சாவையும் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அன்பு செய்கிறவர் அப்படின்று கடவுள் என்கிற ஒரு இலக்கணத்திற்கு மாற்று இலக்கணத்தை எழுதிய ஒரு வாரமாகத்தான் இந்த புனித வாரத்தை நம்ம பார்க்கிறேன். இந்த புனித வாரத்தில் மாற்றத்தின் ஒரு வாரமாக இதை நம்ம எடுத்துக்கொண்டு இந்த வாரம் முழுவதும் ஜபத்திலும் தபத்திலும் மற்றும் நற்காரியங்களிலும் ஈடுபட்டு நம்முடைய பழைய பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற்று இயேசுவோடு மரித்து இயேசுவோடு உயிர்த்தெழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இந்த வாரத்தில் நம்ம மன்றாடி ஜெபிப்போம். இந்த குருத்தோலை ஞாயிறனுடைய ஒரு கருத்தாக அருட்தந்தை இயேசு கருணாநிதி அவர்களுடைய அந்த மறைவுரையிலிருந்து இந்த 3 கருத்துக்களை நான் எடுத்திருக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் உங்களோடு இதில் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையினுடைய வாசகங்களை வாசிக்கிற பொழுது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 முரண்களிலிருந்து அவர் கடந்து செல்லுகிற ஒரு நிகழ்வைத்தான் நம்ம பார்க்கிறோம். அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, உடனிருப்பிலிருந்து உதறி தள்ளப்படுதல் என்கிற ஒரு முரணிலிருந்து ஆண்டவர் கடந்து செல்லுகிறார். மத்தையும் நற்செய்தியில் மட்டும்தான் கழுதையும் குட்டியும் என்கிற வாசகங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மற்ற நற்செய்தியாளர்கள் வந்து கழுதை குட்டி மட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த இடத்துல மட்டும்தான் 2 விலங்குகள் அழைத்து வரப்படுவதாக நம்ம வாசிக்கிறோம். அதில் தந்தையாகிய கடவுளும் அதனுடைய குட்டியாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அந்த குட்டியோடு தந்தையும் உடனிருக்கிறார் என்பதைத்தான் இந்த உருவகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசுவோடு இந்த மகிழ்ச்சிகரமான மாட்சிமை நிறைந்த இந்த நேரத்திலும், அதே நேரத்தில் துன்பகரமான உதறி தள்ளப்படுகிறங்கிற நேரத்திலும் கடவுள் அவரோடு துணை இருந்தார் என்று தான் இந்த உருவகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதே நேரத்தில் மாட்சிமையில் அவரோடு இருந்த சீடர்களும் நண்பர்களும் துன்பம் வருகிற நேரத்தில் அவரை உதறி சென்ற ஒரு செயலையும் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. 2வது,
புகழ்ச்சியிலிருந்து இயேசு திருப்பிடப்படுகிறார். ஒரு அரசியல்வாதிகள் அல்லது பெரும் தலைவர்கள் அல்லது மத தலைவர்கள் வருகிற நேரத்தில் அவர்களுக்கான தயாரிப்புகள், அவர்களுக்கான கட்டவுட்டு, அவர்களுக்கான வண்ண விளக்குகள் என்று மிகுந்த ஆர்ப்பரிப்போடு தலைவர்கள் இன்றைக்கு நம்ம வரவேற்கிறோம். அதுபோல தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த ஆர்ப்பரிப்போடு மக்கள் அவரை எதிர்கொள்கிறார்கள், அவரை வரவேற்கிறார்கள். வாழ்த்தொளி விண்ணை பிளக்கிறது, அதே நேரத்தில் தங்களுடைய ஆடைகளை அவருக்காக விரித்து அதன் மேல் அவர் நடந்து வர வேண்டும் என்கிற இந்த மாட்சிமையான அந்த நிலையிலிருந்து இன்றைக்கு அதே மக்கள் இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லுகிற அளவுக்கு தீர்ப்பிடுகிறார்கள். ஒரே நாளில் காட்சிகள் மாறியது, ஒரே நாளில் களங்கள் கூட மாறியது. அன்புமிக்கவர்களே, இதையும் நமது ஆண்டவர் இயேசு கடந்து சென்றார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. மூன்றாவது நிலையாக மாட்சியிலிருந்து அவமானத்திற்கு கடந்து செல்லுகிற ஒரு நிலை. அன்புமிக்கவர்களே, இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம வாசிக்கிற வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மக்கள் எப்படி எதிர்கொண்டார்கள், அவர் எப்படிப்பட்ட ஒரு மாட்சிமைக்கு உயர்த்தப்பட்டார் இந்த மக்களால் அப்படி என்று நம்ம பார்க்கிறோம். அந்த மாட்சியிலிருந்து அடுத்த காட்சி மாறி மாட்சியிலிருந்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடைகள் அகற்றப்படுகின்றன. மாட்சியில் இருந்து அவருக்கு அவமானம் பரிசாக கொடுக்கப்படுகிறது. இதையும் நமது ஆண்டவர் கடந்து செல்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த மூன்று நிலைகளை நம்ம பார்க்கிற பொழுது இயேசுவிடமிருந்து இந்த புனித வாரத்திற்காக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அழகான பாடங்களாக, முதலாவது கடவுள் அவரோடு உடனிருக்கிற பொழுதும் திருத்தூதர்கள் அவரை விட்டு உதறி செல்லுகிற பொழுதும் ஆண்டவருடைய மனநிலை ஒரே மனநிலையாக இருக்கிறது. இன்பத்தையும் துன்பத்தையும் இறைவனுடைய கரங்களில் பெற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை. எந்த நேரத்திலும் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்காத அல்லது கடவுளை தூற்றுகிற ஒரு மனநிலையில் நமது ஆண்டவர் இல்லை. மாறாக இரண்டுமே இறைவனிடத்திலிருந்தே வருகின்றன என்கிற திடமான மனநிலையோடு ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் வருகிற நேரத்தில் ஆண்டவரை தூற்றாமல் அவைகளிலிருந்து விடுதலை இறைவன் நமக்கு தருவார், அவைகளை போராட நமக்கு ஆற்றல் தருவார் என்கிற மனநிலையோடு இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலைக்காக இன்றைக்கு இறைவனிடத்தில் நம்ம மன்றாடுவோம். இரண்டாவது செய்தியாக, இந்த மூன்று நிலைகளிலும் இயேசு ஒதுக்கப்படுகிற பொழுதும், உதறி தள்ளப்படுகிற பொழுதும், அல்லது அவமானத்திற்கு உள்ளாக்கப்பட்ட பொழுதும், அல்லது திருப்பிடப்பட்ட பொழுதும், எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய சுய கட்டுப்பாட்டை இழக்காமல் நிதானத்துடனும் அமைதியுடனும் ஆண்டவர் இந்த பயணத்தை எதிர்கொள்ளுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிற நேரத்தில் நம்முடைய மனக்கட்டுப்பாட்டையும் உடல் கட்டுப்பாட்டையும் இழக்காமல் எல்லா சூழல்களையும் அமைதியுடனும் நிதானத்துடனும் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலையை இறைவன் நமக்கு தர வேண்டுமா? இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். மூன்றாவது செய்தியாக, இந்த மூன்று நிலைகளிலும் ஆண்டவர் இதை ஏற்றுக்கொள்வதற்கான காரணம், தொடர்ந்து பயணிப்பதற்கான காரணம், இறப்பிலிருந்து உயிர்ப்பு நிச்சயம் உண்டு என்கிற ஆண்டவருடைய ஆழமான விசுவாசம். தன்னை அழைத்த இறைவன் நிச்சயமாக தன்னை கை நெகிழ்ந்துவிட மாட்டார் என்கிற ஆழ்ந்த விசுவாசம்தான் இந்த மூன்று நிலைகளையும் கடக்க இயேசுவுக்கு உதவியது. அதே போல இந்த மன்னக வாழ்வு என்பது நமக்கு ஒரு திருப்பயணம். இதற்கு பிறகு விண்ணக வாழ்வு நமக்கு உண்டு என்கிற விசுவாசத்தோடு யாரெல்லாம் இந்த மண்ணுலகில் பயணிக்கிறோமோ, நிச்சயமாக இந்த மண்ணுலகத்தினுடைய துன்பங்கள், அவமானங்கள், வேதனைகள், போராட்டங்கள், சவால்கள் அனைத்தையுமே எதிர்கொள்ள இறைவன் நமக்கு ஆற்றல் தருவார் என்கிற விசுவாசத்தோடு இந்த புனித வாரத்தை விசுவாசத்தோடும் எதிர்நோக்கோடும் எதிர்கொள்வோம். இறைவனுடைய மாட்சியை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.